கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்பார் திரைப்படம் 4 நாட்களில் 150 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நேற்று அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நியூஸை கேட்டு எல்லா ரசிகர்களுமே வந்து ஷாக் ஆனாங்க. பட் ஷாக் ஆகிறதுக்குலாம் எதுவுமே இல்லை, சூப்பரான ஒரு நியூஸ் தான். திரைப்படமானது 5 நாட்களில் நேற்று திங்கக்கிழமையோடு சேர்த்து எவ்வளோ கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த திரைப்படம் நேற்று திங்கக்கிழமையாக கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வசூல் வந்து கொடுத்துருக்கு. திங்கக்கிழமை ஆஃபீஸ் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால அந்தளவுக்கு கூட்டம் வராதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். இருந்துமே பல ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்திற்கு வந்து வந்திருக்காங்க. சென்னையில் ஓப்பன் பண்ண ஸ்க்ரீன்ஸில் பல ஸ்க்ரீன்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சில ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா 60% ஆடியன்ஸோட திரைப்படம் வந்து ஓடப்பட்டிருக்குங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிச்சு. அது போலவே பொங்கலுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது இருக்குங்க. நாளைக்கு பட்டாசு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இருந்தாலுமே சரி, பட்டாசு திரைப்படத்தை விட தர்பாருக்கு வந்து அதிக ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பல தியேட்டர்களில். இதிலே கிளீனாக தெரியுது எந்த அளவுக்கு தர்பார் திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படம் நேற்று எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நேற்று மட்டுமே தர்பார் திரைப்படம் இந்தியாவில் 12 கோடியே 40 லட்சத்திற்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டும் 5 கோடிக்கு மேல வந்து வசூல் வாங்கியிருக்குங்க. இந்த திரைப்படம் மொத்தமா சென்னை சிட்டில மட்டுமே 5 நாட்கள்ல 8 கோடியே 20 லட்சத்திற்கு மேல வந்து கலெக்ஷன் வந்து பண்ணிருக்குங்க. மொத்தம் 5 நாட்கள்ல ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து வச்சு வேர்ல்டு வைடா பார்க்கும்போது 167 கோடியே 40 லட்சத்திற்கு மேல இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ண ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஸோ அசம்ஷனா சொல்லும் போது இந்த திரைப்படத்தை அப்ராக்சிமேட்டா வந்து 170 கோடி கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். 5 நாட்கள்ல 170 கோடி கலெக்ஷன் பண்ண இந்த தர்பார் திரைப்படம் பொங்கல் முடிகிற நேரத்தில், அதாவது இந்த வாரத்தோட இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை வந்து கிராஸ் பண்ணும்போது 300 கோடி கலெக்ஷன் பண்ண ஒரு படமாக அமையும் சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நியூஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுகளிக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.